அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். இன்றைய நாள் நான் சமைக்க போகும் கறி இறைச்சியும் மையர் கிழங்கையும் வைத்து இப்படி ஒரு திரட்டல் கறி சமைச்சு காட்ட போறேன்னு சொல்ல போறேன். அதாவது மையர் கிழங்குன்னு சொல்றது மை மரவள்ளி கிழங்கு, அதுவும் இறைச்சி மேய்ச்சி. அதுக்கு அவசியமான பொருட்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதா உண்டு, நற்சீரகம், கருவப்பட்டை, ஏலக்காய் ரெண்டு இடித்து வச்சுருக்கேன், வறுத்து இஞ்சி வெள்ளைப்பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு பழப்புளி வித்து, மிளகாய் தூள் அதாவது மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரொம்ப, மையர் கிழங்கு, கடுகு, மஞ்சள், தனி மிளகாய் தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நாம் எப்படி இறைச்ச கூட்ட போகிறோம்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். இறைச்சி மஞ்சள் தூள் நல்லா போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்படி இருங்க. பிறகு இது பிடிச்சி வச்சு இதெல்லாம் எடுத்து போடுவோம். மிளகாய் தூளை போடுவோம். போட்டு இந்த இந்த இடித்து வச்சிருக்க நச்சீரகம், ஏலக்காய் ரெண்டு, கருகப்பட்டை, அதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்புக்கு வச்சு போட்டு கொஞ்சம் போடுறோம். அடுத்தது இஞ்சி வெள்ளைப்பூண்டு இந்த அளவு எடுத்து போடுறோம். அதுக்குள்ளே அந்த பழப்புளி வித்தையும் போடுறோம். அடுத்தது கருவேப்பிலை இதை போடுவோம். அடுத்தது ரொம்ப இரண்டு மூன்று சின்னதாக இதை வெட்டி போடுவோம். அடுத்தது உப்புத்தூள், உப்புத்தூள் தேவைக்கு ஏற்ப காண வேண்டாம் போட்டுக்கொள்ளலாம், தேவைக்கு ஏற்ப போட்டு போட்டு மஞ்சள் தூள், ஏன்னா நான் இடித்து வச்ச மிளகாய் தூளுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள் இல்லை, நான் இடிக்கும்போது அப்போ மஞ்சள் தூள் கிடைக்க மஞ்சள் கட்டு கட்டி கிடைக்கல, அதுக்காக தனியாக கடையில் வாங்கி எடுத்தது. இப்போ நான் என்ன செய்யறோம், இந்த தண்ணியை இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே நல்லா விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் இது மையர் கிழங்கு, இந்த மையர் கிழங்கையும் இதுக்குள்ளே போடணும். மையர் கிழங்குன்னு சொல்கிறது மரவள்ளி கிழங்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்குள்ள அந்த இடித்த பலசரக்கு தூள் எல்லாம் போட்டு இடித்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் இதை வந்து கருவேப்பிலை ரொம்ப இதெல்லாம் போட்டிருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூண்டு நச்சீரகம் எல்லாம் வறுத்து இடித்தது எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா உப்பு சுரக்க இப்படி எடுத்து போட்டு இப்போ நாம் அன்றைக்கு இதுக்கு தக்காளி பழம் போட மாட்டோம். இந்த தக்காளி பழம் போட மாட்டோம், ஏன்னா இது மையர் கிழங்கு வந்து ஒரு நல்ல ருசியானது உண்டு, அதுக்கு தக்காளி அவசியம் இல்லை. அதுக்காக தான் பழப்புளி உண்டு போட்டிருக்கேன். தண்ணியோடு இப்படி வச்சுக்கணும். தண்ணியை வச்சு இதை மூடி வச்சு அடுப்பில் அவிய விடுவோம். அவிஞ்சு வரும்போது இங்கெல்லாம் தாளிப்போம். இப்போ வந்து அடுப்பு ஒன் சைடு இதை அவிய விடுவோம். இப்போ உப்பு எல்லா சாமானும் போட்டிருக்கேன். ஏன் இப்படி செய்கிறேன்னா, தாளித்து கொட்டினா கிழங்கு வந்து அவியறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி போட்டால் அந்த தனியை அவிச்சு போட்டு இதாக்கினா இறைச்சோட கூட்டும்போது அந்த கறியை கூட்டி வைக்கும்போது இன்னும் மணமாகவும் வரும், நல்லா ருசியாக இருக்கும், கிழங்கு கெதியாக அவிஞ்சிடும். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி பறவை அவிஞ்சு வருதுன்னா. அப்போ கிரண்டியை போடக்கூடாது, கிரண்டியை போட்டால் அந்த கிழங்கு அவியாதுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ அவியுது வரணும், கிழங்கு அவியுது. இப்போ அந்த கருவேப்பில ரொம்ப அதெல்லாம் போட்டது ஒரு மணம் ஒன்று வருது, மணம் நல்லா இதாகணும். கருவேப்பில ரொம்பலாம் இதாகும் போது நாம் அங்கால மண் சட்டியை தாளிக்க போகிறோம். இப்போ வந்து கிழங்கு அவிஞ்சு கொண்டு வருது. நான் இப்போ கன நேரம் வைக்கல, ஒரு நாலு நிமிஷம் தான் இது வச்சுருப்பேன். நான் இப்போ திறந்து வச்சிருக்கிறதுனால அவிஞ்சிடும். இப்போ அடுப்பை குறைச்சி போட்டு இங்கேயால் உள்ள அடுப்புக்கு மாற்ற போகிறேன். மாற்றி வச்சு போட்டு வேக மண் சட்டி வச்சு இது சூடாகட்டும். மண் சட்டி சூடான பிறகு இதையும் இதுவும் இப்போ அவிஞ்சு கொண்டு வரணும். இங்கால நாம் இதை இப்போ லைட்டாக குறைச்சி மூடி வைப்போம் அவியறதுக்கு. இந்தியாவில் இப்போ மண் சட்டி வந்து சூடாகுது.
சூடான பிறகு என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நாம வந்து மண் சட்டி நல்லா சூடான பிறகு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி வெள்ளை பூண்டை போடணும். இப்போ நான் சொல்கிற கறியெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாளும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டுது, நல்லா சூடாகுது பாருங்கள். இன்றைக்கு தக்காளி பழம் இல்லாமல் இந்த கறியை சமைச்சு காட்ட போகிறேன். அளவாக எண்ணெயை விடுங்க. இப்போ இடித்து வச்ச இஞ்சி வெள்ளை பூண்டை இதுக்கு போடுறோம். இஞ்சி வெள்ளை பூண்டா இஞ்சி ஒன்று, இந்த இஞ்சி வந்து இவ்வளோ சின்ன ஒரு துண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னாண்டா அந்த மையர்கிழங்குக்கு இஞ்சி வந்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்ல மீனு சொல்லுவாங்க. அதுக்காக சின்ன ஒரு துண்டு போட்டிருக்கேன், கறி ருசி வராது என்பதற்காக. அதுக்கு பிறகு கருவேப்பிலை, இந்த ரொம்ப கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அடுத்த பிறகு பச்சை மிளகாய். இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. இதுக்கு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கு, மேலுக்கு என்ன தெரிக்கிற மாதிரி. இது பொரிஞ்ச பிறகு நான் காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த இடித்து வச்ச நற்சீரகம், ஏலக்காய் இந்த கறிக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன்னா, இந்த கறிக்கும் இது லைட்டாக போட்டிருக்கேன் இப்படி. அதே மாதிரி இது தாளிப்புகளையும் கொஞ்சம் போடணும். தாளிப்புக்கு கொஞ்சம் போட்டு போட்டு அதுக்கு மேலுக்கு இறைச்சி வந்து கருப்பாக விளங்குறதுக்கு அப்படியே லைட்டாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போடுங்க. இப்போ வந்து பாருங்கள் எப்படி வருது, அந்த கருப்பாகி வருது. இதை கொஞ்சம் நல்லா கறுக்க விடணும். கறுக்க விட்ட பிறகு அடுப்பை ஓப் செய்து போட்டு இந்த நாம இங்கெல்லாம் மசாலா இதெல்லாம் செய்து வச்சோம்னா அதை இதுக்கு கொட்டணும். சரியா, இப்போ எடுத்துதானே கொட்ட போகிறோம் பாருங்கள். கொட்டணும். எப்படி கருப்பாக இருக்கு, இதுதான் இறைச்சி மையறு கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கும் இறைச்சும் அப்படி இதாக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் இந்த கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அவிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கடுகு வறுத்து போட போகிறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல், கடுகு வறுத்து போடணும் இதுக்கு. இப்போ பாருங்கள் இங்கே எப்படி அவிஞ்சி வருதுன்னு பாருங்கள், நல்லா அழகாக வருது வடிவான கலருக்கு. இப்போ இதை மூடி லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இந்த அடுப்பு ஒன்று சேர்த்து இதுக்கு இப்போ நாங்கள் கடுகு வறுக்க போகிறோம். கடுகை வறுப்போம். கணக்கை போட தேவையில்லை, கொஞ்சம் அளவாக ஒன்றரை கிரண்டி ஒரு கிரண்டி போட்டு சொன்ன மாதிரி இது அகலமான சீலை சரி வராது. இப்படி ஒரு சின்ன துண்டு சதுரம் மாதிரி தச்சு வச்சுருக்கேன். இது கடுகு வறுக்கிறதுக்காகவே நான் தச்சு வச்சது. இப்போ இது மேலுக்கு போட்டுருங்க. போட்டு போட்டு இந்த கையால் இப்படி இதாகும். இந்த கையால் இதை இப்படி செய்யும். செய்து கொண்டு வரும்போது கடுகு வறுப்படும். கடுகு ஓவராக கருப்பாகக்கூடாது கறி. இந்த கடுகு வந்து கருப்பாக விடாதீங்க. கருகு பொரிய சுட்டங்க இருக்குது. அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிடுவேன். பொருந்துட்டு அப்படி ஒரு ரெண்டு செகண்ட் அதை ஆறுதல் அடையட்டும். அதாவது அந்த சூடு தன்மை இறங்கின பிறகு நாம எடுப்போம். அதை இப்போ பாருங்க எப்படி இருக்கேன். கடுகு வறுத்துட்டு இப்போ நான் இந்த கடுகை வந்து இடிக்க போகிறது கிடையாது. இந்த கடுகு நாம இடிக்க போகிறது கிடையாது. இந்த கறிக்கு நாம் இந்த கடுகு இப்போ போட போகிறோம். சூடோடு சேர்த்து இதை இப்படி போடுவோம். எப்படி இருக்கு கடுகு, எப்படி மனமாக இருக்கேன்னு பாருங்கள். இந்த கறி நல்லா ருசியாக இருக்கும். இந்த கறி இது ஒரு வகையான இறைச்சி கறி. இந்த மையறு கிழங்குக்கு இந்த இதே இறைச்சி மூணு எலும்பு இறைச்செல்லாம் போட்டு பால் கறி சமைக்கலாம். கடுகு பால் கறி சமைக்கலாம். அதை இன்னொரு நாளைக்கு செய்து காட்டுறேன்.
இப்போ பாருங்க கடுகு வடியுவா மேலுக்கு எண்ணெய் படிஞ்சு அது நல்ல ஒரு மணத்தோட இருக்கி மையருக்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு கூடுதலாக அவிய விடக்கூடாது. இப்போ நாம் கறியை இறக்க போகும்போது என்ன செய்யணும், இந்த பெரிய வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சேன், அந்த பெரிய வெங்காயம் வி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை க இறக்கு அடுப்பு ஓஃப் பண்ணும்போது அதை கையால் எடுத்து ரெண்டு மூணு போடணும். ஏன்னா அது நம்ம வந்து வேறு எதுவும் செயற்கையான சுவை ஊட்டி எதுவுமே இதுக்கு சேர்க்கலை. ஆனால் அது அந்த பெரிய வெங்காயம் போடும்போது அந்த தக்காளிக்கு பதிலாக அது ஒரு ருசியாக இருக்கும். இப்போ சரியாக வந்துட்டு கறி நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கு பார்க்க, சாப்பிடணும் போல தோணுதுன்னு. இந்த கறிக்கு இதுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உருளைக்கிழங்கு பால் கறி அல்லது பருப்பு கொண்டு சமைங்க முடிஞ்சிடும். அப்படி இல்லைண்டா கீரை கொண்டு சுண்டல் போடுவேன். இப்போ நான் கறியை இறக்க போகிறேன். கறியை இறக்க போனேன்னா இந்த வீ வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் சின்னதோண்டு வெட்டி வச்சேன், சின்னதுலேயே சின்ன ஒரு துண்டை எடுத்து வச்சு போட்டு வெட்டி வச்சேன். இதை என்ன செய்யுங்க, இதை இப்படியே நவிக்க தேவையில்லை, அது இப்படி இப்படி போட்டு விடுங்க. போட்டு விட்டு பாருங்கள், இது தான் மையருக்கிழங்கு இறைச்சி திரட்டேன், இறைச்சி திரட்டேன். வெண்டைக்கு நான் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு நல்லா குறைக்கிறேன். இப்போ எனக்கு 61 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று செய்திருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, வரவேற்பு தரீங்க. இன்னும் நான் எதிர்பார்க்குறேன், நான் இன்னும் நல்ல நல்ல கறி வகைகள் சமைச்சு காட்டணுமாக இருந்தால் உங்களுடைய ஆதரவும் வேணும். நான் வெற்றி பெறணுமாக இருந்தால் நீங்கள் இல்லைன்னா யாருமே யூடியூப்பில் உள்ளவங்க யாருமே சாதிக்க முடியாது. பார்வையாளர்கள் எல்லோரும் அதை பார்க்கறதால தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒளிமயம் ஆகிறது. ஆகையால் எனக்கு இந்த சப்போர்ட் இந்த சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க முக்கியமாக சொல்லணும். நான் இதை உணர்ந்து செய்யணும்னு எப்போவுமே ஏற்பாடு பண்ணி செய்ததே இல்லை. திடீரென்ற மாதிரி என் மகன் ரெண்டு பேரும் உற்சாகப்படுத்தினதால தான் இந்த வேலையை சும்மா சாதாரணமாக செய்து பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லேன், போடலை மகன்டாலே மகன் சொல்லுவார், இல்லை அம்மா நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு, நம்ம சமைக்கிறதே நம்ம காட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சமைக்கிறது அதுதான் ஒவ்வொரு நாள் காலத்தாலே நான் உங்களுக்கு காலை வணக்கம் சொல்கிறது. காலத்தால் நான் 9:30 சமைக்க ரெடி ஆகிடும், 10 சமையல் இதாக ஆகுவேன். அடுத்தது என் மகன், இந்த 2வது மகன் தான் ஃபோன் கேமராமேன், இந்த ஃபோன் கேமராமேன் என் மகன் 2வது மகன். 3வது முதல் மகன் 18 ஆக போகுது, A-level படிக்கார். அவர் வந்து வீடியோ எடிட் பண்ணுவார், எடிட் பண்ணி வடிவாக எனக்கு செய்து தருவார். சம்பளம் இல்லாமல் ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்குவேன். ஏனென்றால் இது நான் எடுத்த முடிவில்லை, அவங்க தான் உற்சாகப்படுத்தினேன், அவங்களுக்காக தான் இதில் நான் இறங்கினேன். ஆகையால் நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. எப்போவும் நல்ல நல்ல கறியோட ஆரோக்கியமான கறி வரும், நல்ல இன்னொரு நல்ல கறியில் உங்களை சந்திக்குமாறு இங்கே நாம் விடைபெறுவது. நஸ்லானியாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.